ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொள்வதனால் கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிந்து கொண்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. கிறிஸ்தவ மார்க்க காரியங்களை கடைபிடிப்பதனாலும் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொண்டு கர்த்தரே நம்மை அவருடைய சாயலில் மாற்றுகிறார். யாத்ராகமம் 34:30 நாம் வாசிப்போம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். கர்த்தர் மோசேயோடு ஒரு சிநேகிதனை போல பேசுகிறார். சீனாய் மலையிலிருந்து மோசே கீழே இறங்கி வருகிறார். மோசேயின் முகம் பிரகாசிக்கிறது. மோசே கூட அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். தேவனுடைய மகிமையின் சாயலை அவனுடைய முகத்திலே பார்த்து அவன் அருகில் வருவதற்கு பயப்படுகிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே பெற்றுக்கொண்ட இந்த உன்னத அனுபவத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசேயை போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் அமரும்போது நாம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சுவாபங்கள் மாறுகின்ற, நம்முடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான், வெளியேயும் நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. சங்கீதம் 34:5 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தினந்தோறும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நாம் நம்மை அறியாமலேயே தேவனால் பிரகாசம் அடைகிறோம். உங்களில் காணப்படும் அந்த மகிமையின் பிரகாசத்தை உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் காண்பார்கள். அது மாத்திரமல்ல, ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு அருகில் வர பயந்தது போல உங்களோடு இருப்பவர்கள் ஒரு எல்லைக்கு மேலே உங்களிடத்தில் நெருங்கி வர பயப்படுவார்கள். நீங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உடன் வேலை பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உங்களை கனத்தோடும் மகிமையோடும் வைப்பார். 1996 வடக்கு கர்நாடகாவில் பிஜப்பூர் மாவட்டத்தில் மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் முதலில் தேவனுடைய மகிமையின் உன்னத அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதுவரைக்கும் என்னுடைய ஊழியத்தில் கனியோ அறுவடையோ இல்லாமல் இருந்தது. அதன் பின்பு கர்த்தருடைய கிருபையினால் அநேக அற்புத அடையாளங்கள் தினந்தோறும் நடந்தன. ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். ஒரே நாளில் 300-400 பேருக்கு நாங்கள் திருமலுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த சமயத்தில் நடந்ததெல்லாம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் வீட்டிற்கு வெளியே நின்று பல் துலக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது தற்செயலாக தூரத்தில் நின்ற ஒரு மனிதனை பார்த்தேன். அவன் என்னை பார்த்து, ஐயோ என்னை பார்க்காதீர்கள், என் உடம்பெல்லாம் எரிகிறது, உங்கள் கண்ணை என்னால் பார்க்க முடியவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் பின்புதான் எனக்கு புரிந்தது, அவன் என்னை அல்ல இயேசு கிறிஸ்துவின் மகிமையை என்னில் பார்த்திருக்கிறான். நான் அதை அறியவில்லை. அந்த சம்பவத்திற்கு பின்பு எனக்கே ஒருவித பயம் வந்துவிட்டது. இன்னும் அதிக நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாய் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அநேக புதிய திருச்சபைகளை உருவாக்கும்படி கிருபை செய்தார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களையும் தமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு இடம் கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். மோசேயைப் போல நீங்களும் பிரகாசிப்பீர்கள். இன்று வரை உங்களிலே காணப்படும் எல்லா பலவீனங்களும் மாறும். உங்களில் இயேசு கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுவதை எல்லாரும் காண்பார்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி: மோசேயின் முகம் பிரகாசிப்பதைக் கண்டு அருகில் வர பயந்தவர்கள் யார்? ஏ மீதியானியர், பி இஸ்ரவேலர், சி எகிப்தியர், டி மோவாபியர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.